ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ, கர்ப்பிணிகள் பயணம் செய்வது நல்லதா, இந்த டாபிக் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பகாலத்தில் கர்ப்பிணிகள் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் அதிக கவனம் இருக்க வேண்டும். தற்போது வேலைக்கு செல்லும் கர்ப்பிணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கர்ப்பகாலத்தில் உடல் சோர்வு இருக்கும் நேரத்தில் வெளியில் பயணம் செய்வதும் அதிகரித்து வருகிறது. கர்ப்பிணிகள் அடிக்கடி பயணம் செய்தால் என்ன மாதிரியான உபாயங்களை சந்திப்பார்கள், அது வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு ஏதேனும் ஆபத்தை உண்டாக்குமா என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். கருத்தரித்த முதல் மாதத்தில் வாட்டி வதைக்கும் உடல் சோர்வு, அப்போதுதான் கருவுற்றதை உறுதி செய்திருப்போம். அந்த நேரத்தில் எப்போதும் உடலுக்கு ஓய்வு அவசியம் என்று மருத்துவர்கள் வலியுறுத்துவார்கள். மசக்கை என்று சொல்லக்கூடிய முதல் 3 மாதங்களில், இந்த முதல் மாதம்தான் அளவுக்கு அதிகமான மசக்கை பிரச்சனை இருக்கும். அதிகப்படியான சோர்வு இருக்கக்கூடிய காலகட்டம் இது. இந்த நேரத்தில் அடிக்கடி பயணம் செல்வதே கருச்சிதைவை ஊக்குவிக்கவும் வாய்ப்புண்டு. குறிப்பாக நீண்ட தூர பயணத்தை கண்டிப்பாக செய்யக்கூடாது. பலவீனமானவர்கள் ஓய்வில் இருப்பது கருவுக்கு பாதுகாப்பானது. ஏனெனில் உடல் பலவீனமாக இருக்கும் பெண்களுக்கு கருச்சிதைவுக்கான வாய்ப்பு அதிகம். பாதுகாப்பான பயணங்களே என்றாலும் இதை தவிர்க்க வேண்டும். இந்த நேரத்தில் தண்ணீர் குடித்தால் கூட வாந்தி வெளியேற்றி விடுவார்கள். இத்தகைய சூழலில் வெளியே அதிகமாக செல்லக்கூடாது. 2 மாதங்களிலும் 3 மாதங்களிலும் பயணம் செய்யலாம். ஆனால் இத்தருணத்தில் மசக்கை, தலை சுற்றல், ஒவ்வாமை எல்லாமே இருக்கும். இப்போது தவிர்க்க முடியாத காரணத்தில் பயணம் செய்பவர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்யலாம். இதிலும் மருத்துவர்களின் அறிவுரை, பலவீனமாக இருப்பவர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடாது என்பதுதான். இக்காலத்தில் 2-சக்கர வாகனங்களில் நீண்ட தூரம் பயணம் செய்வது கூட கரு களைவதற்கான சாத்தியமே. அதிகப்படியான வாந்தி எடுப்பவர்கள் பயணத்தின் போது உடல் நீர் சத்து குறைபாட்டுக்கு உள்ளானால் ஆபத்தை உண்டாக்கிவிடும். அதனால் இயன்றவரை பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அல்லது மருத்துவர்களின் ஆலோசனையோடு விட்டமின் B6 மாதிரியான மாத்திரைகளுடன் பயணத்திற்குரிய பாதுகாப்புடன் செல்வதே நல்லது. 2 ட்ரைமஸ்டர் காலங்களில் ஆரோக்கியமானவர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்வது பொதுவாக பிரச்சனைகளை உண்டாக்காது. முதல் ட்ரைமஸ்டரில் தான் கருக்கலைப்பு அதிகரிக்க வாய்ப்புண்டு என்பதால் இந்த 2 ட்ரைமஸ்டர் பாதிப்பை உண்டாக்காது. இந்த நேரத்தில் கர்ப்பிணிகளே உடல் சோர்வு இல்லாமல் ஆரோக்கியமாக சாப்பிடவும் தொடங்கியிருப்பார்கள். உடலளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருப்பார்கள். பெரும்பாலும் வாந்தி பிரச்சனைகளும் இருக்காது. இந்த நேரத்தில் பயணம் மேற்கொள்ளலாம். வாகனங்களில் பயணிக்கும் போது கவனம் தேவை. இவர்கள் பேருந்துகளில் நீண்ட தூரம் பயணிக்கும் போது இயல்பாக உண்டாகும் கர்ப்பகால கால்வீக்கம் இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் இந்த நேரத்தில் நீண்ட தூர பயணம் என்பது பேருந்தை விட ரயில் பயணம் சிறந்தது. இந்த காலத்திலும் நீண்ட தூர பயணம் செய்பவர்கள் உடல் பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் மருத்துவர் ஆலோசனை பெறுவது நல்லது. ஏனெனில் குறைப்பிரசவமாகவோ வெகு சில குழந்தைக்கு ஆரோக்கிய குறைபாடோ உண்டாக பாதுகாப்பில்லாத பயணமும் ஒரு காரணமாக இருக்கும். 3 ட்ரைமஸ்டர் என்பது 7 மாதம் முதல் பிரசவ காலம் வரை சொல்லலாம். இதில் 1 மாதமான 7 மாதத்தில் தவிர்க்க முடியாத சூழலில் பயணம் செய்யலாம். இந்த மாதத்தில் தான் பெண்கள் பிரசவத்துக்காக பிறந்த வீட்டுக்கு செல்வது வழக்கம். அடுத்த மாதங்களில், அதாவது 32 வாரங்களை கடக்கும் போது நீண்ட பயணம் என்றில்லை. பெரும்பாலும் பயணத்தையே தவிர்ப்பது நல்லது. இச்சமயத்தில் வலி உண்டாவது உண்டு. பெரும்பாலும் இது பிரசவ வலியாக இல்லாமல் பொய் வலியாக இருக்கலாம். ஆனால் வெகு சிலருக்கு அவை குறைப்பிரசவத்துக்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். அதனால் தான் இந்த பிரசவ காலத்தில் இயன்றவரை மருத்துவரின் அருகிலோ மருத்துவமனை அருகிலோ இருப்பது நல்லது. கர்ப்பகாலம் முழுவதுமே அடிக்கடி நீண்ட தூர பயணத்தில் ஈடுபடுவது தவிர்ப்பது நல்லது. தவிர்க்க முடியாத சூழலில் பேருந்து, ரயில் தவிர்த்து விமானம் அல்லது காரிலோ செல்வது நல்லது. கர்ப்பகாலத்தில் உங்களுக்கு ஏதேனும் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் அதற்குரிய மாத்திரைகளையோடு பயணிப்பது நல்லது. பயணங்களின் போது பழங்கள், பழச்சாறுகள் உங்களை சோர்வாக்காது. உடைகளிலும் மென்மையான ஆடைகளை தேர்ந்தெடுத்து அணிவது சௌகரியமாக இருக்கும். காரில் பயணம் செய்யும் போது நடுவில் இறங்கி சிறிது நேரம் நடந்து பிறகு பயணம் தொடங்கலாம். பேருந்து பயணமாக இருந்தால் சௌகரியமான சீட்டில் அமரும்படியான சிறந்த பேருந்துகளில் பயணம் செய்யலாம். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தாலும் ஆபத்தில்லாமல் பயணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் உங்கள் மருத்துவரின் ஆலோசனைக்கு பிறகு திட்டமிடுங்கள். பயணங்களின் போது செய்யக்கூடியவற்றையும் செய்யக்கூடாதவற்றையும் தெரிந்து கேட்டு செய்யுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.